ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் சமையல். இன்றைக்கி 2 நிமிஷம் சமையலாக ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் 2 நிமிஷம் சமையலாக ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மங்களூர் ஸ்டைல் ரவா ஃபிஷ் ஃப்ரை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு 1/2 கிலோ பாறை மீன் வாங்கியிருக்கேங்க. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான உப்பு, அவ்வளோதாங்க. இதை எப்படி செய்யறதுன்னு குயிக்காக நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க, மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதுபோல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா முறுமுறுன்னு இருந்ததுங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு நான் வந்து புளி தண்ணி தாங்க ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் சாறே சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. கலந்துட்டு நம்ம ஒவ்வொரு மீனாக அதில் தடவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு போட்டு எடுத்தோன்னா அருமையான மங்களூர் ஸ்டைல் ரவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. இப்போ மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம சூப்பரான மசாலா, ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு மீனாக அந்த மசாலாலாம் நல்லா டிப் பண்ணிவிட்டு இதை அப்படியே 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. முடிஞ்சால் 1/2 மணி நேரம் ஊறவுனா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுபோல் எல்லா மீன்களையுமே மசாலா தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. நான் வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு உடனே நான் போட்டு எடுத்தேங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதுபோல் எல்லாத்தையும் நம்ம தடவி வச்சிடலாம். எப்போதும் போல் செய்கிற இந்த மசாலாவை ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்துட்டு செஞ்சோம்னா ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு இந்த மசாலாலாம் உதிராமல் இருக்குங்க. அதுதாங்க மங்களூர் ஸ்டைல் ரவா ஃபிஷ் ஃப்ரை. 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சிங்க. 1/2 மணி நேரம் உண்ணா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ 10 நிமிஷத்துலேயே போட்டது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் ரவா எடுத்துக்கலாம். நம்ம மசாலாலாம் தடவி வச்சுருந்ததை மேலே அப்படியே ரவாவால் கோட்டிங் பண்ணிவிட்டு இதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா அருமையான மங்களூர் ஸ்டைல் ரவா ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மேலெலாம் நல்லா மொறு மொறுன்னு மசாலாலாம் உதிராமல் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதுபோல் எல்லா மீன் துண்டுகளையும் ரவாவில் கோட் பண்ணிவிட்டு இதை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரவாவில் டிப் பண்ணி வச்சுருந்த மீன் துண்டுகளை நம்ம போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தோன்னா முறுமுறுன்னு நல்லா கிறிஸ்பியான மங்களூர் ஸ்டைல் ரவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை இதுபோல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு மறுபக்கமும் வேக வச்சு எடுத்தோன்னா அருமையான நல்லா முறுமுறுன்னு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். பார்க்கும்போதே பாருங்கள், நல்லா முறுமுறு நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுபோல் சிம்பிளான ரெசிபி, அன்றாடம் செய்யக்கூடிய ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா 2 நிமிஷம் சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி. அருமையான மங்களூர் ஸ்டைல் ரவா ஃபிஷ் ஃப்ரையை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.